ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் இந்த சுக்கரன் கன்னிராசியிலிருந்து துலாராசிக்கு பிரவேசம் ஆகிறார், அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தியை இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியார் என் ஆத்மதன மகாகாலி வணங்கள். ஓம் காளிகாசாய வித்மகி மசால வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியார். எப்பவுமே ஒரு பயிற்சி பலன் சொல்லும்போது பொதுவான பலன்கள் சொல்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போது கன்னியில் இருந்த சுக்கரன் துலாராசிக்கு வந்து மேஷராசியை பார்க்குறார். அப்போது என்னென்ன பலாபங்க ஏற்பட போகுது? இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்லு முன்னுமே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து, அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு, ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டு எப்படி இருப்பார்? அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது. இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? முழு பலத்தோட உற்சாகத்தோட பழையபடி தன்னோட வேலை எடுத்து போட்டு செய்வார். ஒரு முழு சக்தியோட வேலை செய்வார். அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது சுக்கரன் இந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும்? சுக்கரன் வந்து ஆசாபாசனுக்குரியவர், ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர், எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார், சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ சுக்கரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வரப்போகிறார். அப்போ இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் விபரீதமான நற்பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது. அதை பற்றி தான் சொல்லுவார். சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும், பரிகாரங்கள் செஞ்சு நடக்காமல் இருக்கவங்களுக்கும். இந்த பதிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேது, ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டேது, இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயம். அப்போது போகர், 18 சித்தர்களில் போகர் என்ற சித்தரையும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கணவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே, இதை நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கர பயிற்சி எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும். பெண்கள் வழி கற்பழிப்பு, பெண்கள் வழி கழுவு போகிறது, பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும். இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் சுக்கர பயிற்சியில் நடக்க போகுது. அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும், வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும், பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும், பெண்களுடைய மதிப்பு உயரும், பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள், பிரபலமாவார்கள். இதெல்லாமே இந்த இப்போ சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் தானே? அப்போ அது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன சித்தர்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும், ஆன்மீகம் செழித்தோங்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும், நாட்டு மக்களையாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், இப்படிலாம் குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும், அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும், ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியுடைய புகழ் பிரபலமாகும், ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ்
மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா, ப்ராப்ளம் ஆகிடுறாங்கல்ல. அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே ப்ராப்ளம் ஆவாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, மன நிறைவோடு இருக்க போகிறாங்க, எல்லா நலன்களை பெற்று வாழ போகிறாங்க, இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை. ரெண்டாவது, அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார். மேஷராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமிகாரகன். அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும். நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம், வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும், நல்ல விளம்பரப்படுத்தப்படும், வளர்ச்சி அடையும். இது மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்கிறது, பெண்களை நம்பி இருக்கிறதுக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே நல்ல வளர்ச்சி அடைய போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுது. பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது. பெண்கள், பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. அவருடைய வழிபாடுகள், வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது. இதெல்லாமே நடக்கப்போகுது. அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க. கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 12 இடத்துல சுக்கரன் பயிற்சியாக இருக்கார். அங்கேருந்து அவர் 6 இடத்தை பார்க்குறார். அப்போது இதுக்குண்டான பலாபலன் தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடந்து வந்தது. ஓரளவுக்கு நன்மையான விஷயங்கள், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத வருமானங்கள், திறமைகள், சலுகைகள், உதவிகள் இது மாதிரிலாம் நடந்தது. அவங்களுக்கு இன்னும் மேலே சிறப்பாக இப்போ நடக்கப்போகுது. 12 இடத்துல சுக்கரன் வந்திருக்கிறனால செலவுகள் உங்களுக்கு குறைவாக காணப்பட போகுது. நஷ்டங்கள் கண்டிப்பாக குறைஞ்சு காணும், லாபங்கள் அதிகரிக்கும், வெளியூர் வெளிநாடு வாசம் அதிகமாக அதிகரித்து காணப்பட போகுது. இப்போது இது எப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் இப்போது விருச்சிகராசிக்காரங்க ஒரு வெளியூரில் வெளிநாட்டில் இருந்துட்டுருப்பீங்க. உங்களுடைய பீரியட் முடிஞ்சு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புவாங்க, இல்லைனா நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன், அதாவது காலம் நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதை கூட அதை நிறுத்தி வச்சு சரி அப்புறம் அனுப்புகிறோம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நடந்திருக்கு, உண்மையில் நடந்த விஷயந்தான் அது. அது அப்போ உள்ள காலகட்டத்தில் நேரங்காலம் எப்படி வரும்போது, கிரகங்களுடைய சூழ்நிலை எப்படி வரும்போது இது மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படும். பருவநிலை மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, மழைக்காலத்தில் மழை வரும், வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக காணப்படும், மழைக்காலத்திலே புயல் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதெல்லாமே வானிலை ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்தும் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதனால் வானசாஸ்திரமோ ஜோதிட சாஸ்திரமோ வெவ்வேறு அல்ல, ஒன்று தான். அதனால் அடியேன் வானசாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கேன், அது தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். அதனால் வானசாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், பல்வேறு சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு முறைப்படி பயின்று பரம்பரையாக பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கனால தான் அடியனால் சொல்ல முடியும், இல்லைனா முடியாது. அதனால் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க வானசாஸ்திரம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்போ மாறுது, எத்தனை மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், எந்த நேரத்தில் எது நடக்கும், இதுமாதிரிலாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும், அது உண்டு. அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு தீர்ந்துடும், வழியை வந்து கொடுப்பாங்க, அதுதான் இப்போ நடக்கப்போகுது. லோன் வந்து கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு சிபில் பார்த்து பண்ணித்தரோம், இல்லைனா உங்களுக்கு இன்னும் முடியலை, உங்களுக்கு இன்னும் எலிஜிபிள் வரலை, இப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக லோன் உடனே சேங்ஷன் ஆகும், கிடைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ உடனே கிடச்சிரும், வழக்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் தீர்ந்துடும், நோய் நொடினா கூட உங்கள் ட்ரிப் போயிடும் இப்போது, அது மாதிரி உள்ள நேரம் இப்போது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களே, சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு, மாற்று மருத்துவம் அப்படிலாம் இருக்குது. அது மூலிமா கூட ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மருத்துவம் ஒத்துக்கும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நீங்கள் அதன்படி கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்று மருத்துவத்தால் நல்ல பலன் கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்கும் சுக்கர பயிற்சியில். அது இல்லாமல் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டார், அவர் நன்மை தான் செய்வார். உங்கள் ராசி செவ்வாய்க்கு சுக்கரன் வந்து பெரிய பகை கிரகம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு
பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கப்போகுது. நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே முருகர் வழிபாடு, வள்ளி தெய்வான்னு விடக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் வள்ளியுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான் சுக்கரன் சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி அம்சம் மட்டும் இல்லை, வள்ளியுடைய அம்சமாகவும் தான் சுக்கரன் விளங்கப்படுகிறார். அப்போ வள்ளி யார்? முருகனுடைய அந்த மனைவியாக சொல்லக்கூடியவர், காதலித்து மனம் புரிந்தவர் தான் வள்ளி. அப்போது அதனால தான் அந்த சுக்கரனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் காதலுக்குலாம் சுக்கரன் தானே சொல்லப்படுகிறார். ஆசைகள், அபிலாஷைகள், பெருசாக பார்க்குறது, எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது எல்லாமே சுக்கரன் தான். அப்போது அந்த வள்ளி வழிபாடு நீங்கள் உகந்தது சொல்லப்படுறது. அப்போது வள்ளி தேவன் கூடிய முருகர் வழிபட்டு வரலாம், தெய்வ பெண் தெய்வ ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் இது பண்ணிட்டு வர நல்லது. அது இல்லாமல் விச்சிகராசிக்காரங்களுக்கு நீர்நிலை அருகில் உள்ள பெண் தெய்வம் முருகர் வழிபாடு, தாயார் பெருமாள் வழிபாடு, இப்படிலாம் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குள்ள சென்று வழிபட்டு வரலாம். தான தர்மம் பண்ணும் பார்க்கும்போது நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்கு, நீண்ட நாள் படுத்தபடியாக இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் விச்சிகராசிக்காரங்களை தான தர்மம் பண்ணுறதா இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கலாம். அங்கே இல்லாதப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இருக்கிறவங்களை உதவி பண்ணுறது ஒன்றும் தான தர்மங்கள் இல்லை. இல்லாதப்பட்டவங்களுக்கு, நம்மளுக்கு யாருமே செய்யலே அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு போய் செய்கிறதான் அது நல்ல ஒரு உதவியாக சொல்லப்படுது. அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. பெரும்பாலும் விசிராசிக்காரங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒன்று எழுந்தால் கூட கவலைப்பட வேணாம், இன்னொன்று வந்து உங்களுக்கு சேரும், நன்மையான விஷயமாக தான் நடக்கப்போகுது. அதனால் நீங்கள் அமர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆத்திரம் அவசரப்படாமல் இருக்கணும். பெரும்பாலும் உங்களுடைய குணாதிசயங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்கள் தவிர்த்து நல்ல குணங்களை கொண்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்துச்சு, பொறுமையாக இருப்போம், இறை வழிபாடு பண்ணிட்டு வருவோம், தொடர்ந்து முயற்சி பண்ணிவிட்டு வருவோம், இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்களே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வகையில் உள்ள விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம், அதில் வெற்றி பெறலாம். ஒரு ஆராய்ச்சி பண்ணி வெற்றி பெறலாம், ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறலாம். அது இல்லாமல் ஒரு உடல் உழைப்புல ஒரு போட்டிக்குள்ள அதில் கலந்துட்டு வெற்றி பெறலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறலாம். ஒரு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு நில உரிமையாளர் இருக்கீங்க, அதில் ஏதாவது வழக்குகளை போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் வெற்றி பெற்று வரலாம். அந்த உங்கள் வழக்கறிஞர் ஜெயிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு. நீங்கள் உரிமையாளர் இருக்கும்போது உங்களுக்கு கைக்கு அது வந்து சேர்ந்துடும். பூமியாக லாபம், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வருமானங்கள் பல வழியில் வந்து சேரப்போகுது. விசிகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது. இப்போ சுக்கர பயிற்சியும் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள், வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும், உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகுது. நீங்கள் நின்று நிதானித்து எது செய்தாலுமே நன்மை தான் நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.